வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பீட் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு டயக்ராம் எதுவுமே தேவையில்லை, ஒன்லி லைன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்லைனும் அண்ட் ஹாஃப் இன்ச் கேப் விட்டு அனதர் லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டூ லைன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ டூ சைசஸ் ஆஃப் பீட்ஸ் மட்டும் அடுத்தது யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சுகர் பீட் கோல்டும் டியூப் பீட்ஸ் கோல்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு பீடை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்கில் இந்த ப்ளவுஸ் இருக்கும். ஒன்லி பீடு மட்டும்தான், வேறு ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இதில் இருக்காது. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து டியூப் பீட்ஸை எப்படி எடுத்துட்டு அதில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பீட்ஸை எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நான் இப்போ லாங் செயின் போட்டு ஒரு ஸ்மால் செயின் அந்த சென்டர் லைன்லேருந்து இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு பீடை, டியூப் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த லைனில் கரெக்டாக இப்படி கொண்டு வந்துடணும். ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அண்ட் ஒன் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதர் சைடும் அதே மாதிரியும் ஒரு லாங் செயின் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு டியூப் பீடு இப்போ நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக்வேர்டாக கரெக்டாக அந்த சைடில் இருக்கிற அந்த லைனில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த சேம் மெத்தட்லேயே நெக்ஸ்ட்டு நான் வைக்க போகிறது வந்து சுகர் பீடு வைக்க போகிறேன். ஸோ இந்த சுகர் பீடும் நான் கோல்டு கலர்லேயே எடுத்திருக்கேன். இதனுடைய கவுண்டிங்ஸ் வந்து 4 கவுண்டிங்ஸில் எடுக்கிறேன். சுகர் பீடு வந்து 4 கவுண்டிங்ஸில். இப்போ பீடு வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது அப்படின்னம்னா நம்ம கவுண்டிங்ஸை கூட்டிக்கிடணும். ஸோ நான் இப்போ இதில் வந்து 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்துகிட்டு த்ரெட்டில் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். டியூப் பீட்ஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ இந்த சேம் மெத்தட்லேயே இந்த சுகர் பீடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த பீட் ஒர்க் எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சிம்பிளாகவும் நீட் ஃபினிஷிங் லுக்கில் இருந்தது. கலர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் பீட்ஸ் அண்ட் அதர் வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து சுகர் பீட்ஸ். இந்த மாதிரி மாறி மாறி என்ன பண்ணிக்கிடணும், டியூப் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட் இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இந்த ப்ளவுஸில் வந்து இந்த ஒன் ஸ்டிச் மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஸ்டிச் எந்த இதுவுமே இருக்காது, த்ரெட் ஒர்க் எதுவும் இருக்காது. நெக்லைனில் மட்டும் செயின் ஸ்டிச் வந்து கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா தான் நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் வியூலையும் காட்டுறேன், பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸோடைய ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் க்ளோஸ் வியூவில் உங்களுக்காக இப்போ நான் காட்டுறேன். இந்த பீடு ஒர்க் எப்படி ஃபினிஷிங்கில் நீட்டாக நமக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீட் ஃபினிஷிங்கில் இந்த பீட் ஒர்க் எம்ப்ராய்டரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டில் வந்து இந்த பேக் நெக் டிசைன் எப்படி ஃபுல் வியூவில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுவேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள்.